ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சென்ற உபன்யாசத்திலே காலதத்துவம் என்பது என்ன என்பதை பார்த்தோம். காலம் என்பது நித்தியமாக விபுவாக எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பொருள். காலமானது எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும். காலத்தினுடைய மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு எம்பெருமான் லோகத்தில் எல்லா பொருள்களையும் மாற்றுவிக்கிறான். இப்படி தான் எம்பெருமான் ஜெகன் நிர்வாகம் பண்ணுகின்றான், லோகத்தை நடத்துகின்றான். கால விஷயத்திலே சிருஷ்டிகாலம் என்பது என்ன, எவ்வளவு நாள் சிருஷ்டிகாலம் என்பதை பார்த்தோம். மகா பிரளயம், அந்த காலத்திலே ஒரு பொருளும் இருக்காது. எந்த பொருளுக்கும் நாமம், அதாவது பேரோ உருவமோ ஒன்றும் கிடையாது. எம்பெருமானுக்கு திருமேனியாக சூக்ஷ்ம தசையிலே எல்லா பொருள்களும் இருக்கும். மகா பிரளயத்திலே, பிரளயத்திற்கு பிறகு சிருஷ்டிகாலம். எவ்வளவு நாள் சிருஷ்டிகாலம் என்றால் பிரம்மாவினுடைய ஆயுசு பரியந்தம் சிருஷ்டிகாலம். பிரம்மாவுக்கு 100 வருஷங்கள். பிரம்மாவுடைய ஆயுசு முடிஞ்ச பிறகு மறுபடியும் மகாப்பிரளயம் வரும். இந்த மகாப்பிரளயமும் பிரம்மாவினுடைய 100 வருஷங்கள் எவ்வளவு காலமோ அவ்வளவு காலம் மகாப்பிரளயம். அவ்வளவு காலம் உருவமோ பேரோ எதுவுமே இருக்காது. அப்போ அது ஒரு 100 வருஷம் போகும். 100 வருஷம் கழித்து பெருமாள் மறுபடியும் பிரம்மாவை சிருஷ்டிப்பார், பிரம்மா மற்றதை சிருஷ்டிப்பார். இது மறுபடியும் பிரம்மாவினுடைய ஆயுசு 100 வருஷ காலம் போகும். மறுபடியும் மகாபிரளயம், மறுபடியும் சிருஷ்டி அப்படின்னு இதுதான் அந்த சூழல். சிருஷ்டிகாலம் பிரம்மாவினுடைய 100 வருஷம் ஆயுசு. அதில் நாள்கள் இருக்குது. நாளானது பகல் இரவு அப்படின்ற விபாகத்தை, வேறுபாட்டை பெற்றிருக்கும். பிரம்மாவினுடைய பகல் பொழுதுக்கு தான் கல்பகாலம்னு பேர். கல்பம் முடிஞ்சப்புறம் பிரம்மாவுக்கு ராத்திரி பொழுது. பிரம்மாவினுடைய ராத்திரி ஆரம்பிக்கும் பொழுது மறுபடியும் சில லோகங்கள்லாம் அழியும். அது அவாந்தர பிரளயம். நம்மளுடைய லோகம் இருக்குது பூலோகம். இதுக்கு மேலே புவகா, அதற்கு மேலே சுவகா, பூர் புவ சுவகா. இந்த 3 லோகங்கள் அழிஞ்சிடும் பிரம்மாவினுடைய ராப்பொழுதிலே. அதே போல் நமக்கு கீழே பாதாள பரியந்தம் 7 லோகங்கள் இருக்குது. மொத்தமாக சேர்த்து 10 லோகம். 10 லோகங்களும் அவாந்தர பிரளயத்தில் அழிந்துவிடும். இந்த சுவகா அப்படின்ற லோகத்துக்கு மேலே இருக்கிற லோகம் மகர் லோகம். போன உபன்யாசத்திலே இந்த விஷயத்திலே கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன். ஜனலோகம் அப்படின்னு சொல்லிட்டேன். சுவர் லோகத்துக்கு மேலே மகர் லோகம். அந்த லோகம்தான் எப்படிப்பட்டதுன்னா கிருதாகிருத்தகம். அந்த லோகம் அழியப்படாது, அப்படியே தான் இருக்கும், அழியாமல் அப்படியே இருக்கும். ஆனால் அந்த மகர் லோகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் மேல் லோகத்துக்கு போய் சேர்ந்துடுவார்கள். அதற்கு மகர் லோகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த 3 லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம் அப்படின்னு, அந்த 3 லோகம் அப்படியே இருக்கும். எந்த வித அழிவும் பெறாமல் அப்படியே இருக்கும். இதெல்லாம் அவாந்தர பிரளய காலத்தில். பிரம்மாவினுடைய ரா பொழுது முடிஞ்ச அப்புறம் அடுத்த நாள் ஆரம்பிக்கும். பிரம்மாவுக்கு பகல் பொழுது வரும், அதுதான் கல்பகாலம், அடுத்த கல்பம். அந்த கல்பத்தில் சிருஷ்டி நடக்கணும். எதுக்கு நடக்கும் அப்படின்னா, அழிஞ்சு போன 10 லோகங்கள், சுவர் லோக பரியந்தம் இருக்கக்கூடிய 10 லோகங்கள் எல்லாமே சிருஷ்டிக்கப்படும். சிருஷ்டிக்கப்படுறதுனால இந்த லோகங்கள்லாம் கிருத்தகங்கள். கிருத்தகம் அப்படின்னா செய்யப்படுகின்றது. அதற்கு மேலே இருக்கக்கூடிய மகர் லோகம், சுவர் லோகத்துக்கு அப்புறம் இருக்கிறது மகர் லோகம். அந்த லோகம் செய்யப்பட வேண்டாம், ஆகையினால அது அக்கிருத்தகம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஜனங்களெல்லாம் அங்கே சிருஷ்டிக்கணும், ஆகையினால அதை கிருத்தகம் அப்படின்னு சொல்லலாம். ஆகையினால இந்த லோகம் எப்படிப்பட்டது அப்படின்னா, மகர் லோகமானது கிருதாகிருத்தகம். மகர் லோகத்துக்கு மேலே இருக்கக்கூடியது ஜனலோகம், தப்போலோகம், சத்தியலோகம். அது 3 அக்கிருத்தகங்கள் தான், செய்யப்பட வேண்டாம், அப்படியே தான் இருக்க போகிறது என்பது பிரம்மாவினுடைய பகல் இரவு. இந்த 2 காலத்தில்
நடக்கக்கூடிய லோக விஷயங்கள்லாம். பிரம்மாவினுடைய பகல் காலம் கல்பகாலம், அதில் 1000 சதுர்யுகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். மேலும் இந்த 1000 சதுர்யுகத்தில் இந்த கல்பகாலத்திலே 14 மன்வந்தரங்கள் இருக்கும். மன்வந்தரம் என்பது மனு ஆட்சி செலுத்தக்கூடிய காலம். ஒரு மன்வந்தரத்துக்கு ஒரு மனு இருப்பான், அதே போல் ஒரு இந்திரன் இருப்பான். ஒரு மன்வந்தரத்தில் எவ்வளவு சதுர்யுகம், 71 சதுர்யுகங்கள் அப்படின்னு பார்த்தோம். அப்போ 71 சதுர்யுகங்கள் முடிஞ்ச அப்புறம், அந்த மன்வந்தரம் முடிஞ்ச அப்புறம் அந்த மனு போயிடுவான், அதே போல் அந்த இந்திரனும் போயிடுவான். மறுபடியும் மனு இந்திரன் அப்படின்ற பதவிக்கு இன்னொரு அதிகாரி வந்து சேரணும் அப்படின்றது தான் நிலை. இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சதுர்யுகம் சதுர்யுகம்னு வந்தது, பிரம்மாவினுடைய பகல் பொழுதிலே 1000 சதுர்யுகங்கள் உள்ளன அப்படின்னு. சதுர்யுகம்னா என்ன? கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், 4 யுகங்கள் சேர்ந்தால் சதுர்யுகம். சரி, 4 யுகத்தையும் சேர்த்தா எத்தனை காலம் அப்படின்னா, 4 யுகத்தை சேர்த்தா 12,000 தேவ வருஷங்கள். அவ்வளவு காலம் 4 யுகத்தை சேர்ந்தா. இதில் முதல் யுகம் கிருதயுகமா? கிருதயுகத்தில் 4,000 தேவ வருஷங்கள் இருக்கும். 4,000 தேவ வருஷ காலம் கிருதயுகம் போகும். கிருதயுகத்துக்கு அப்புறம் திரேதாயுகம், அதில் 3,000 தேவ வருஷங்கள். அதுக்கப்புறம் துவாபர யுகம், அதில் 2,000 தேவ வருஷங்கள். கலியுகத்தில் 1,000 தேவ வருஷங்கள். அப்போ 4,000, 3,000, 2,000, 1,000, இது எல்லாத்தையும் கூட்டினோமே என்றால் 10,000 தேவ வருஷங்கள் வந்து சேரும். ஆனால் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு சதுர்யுகத்தில் 12,000 தேவ வருஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோமே. இப்போ எவ்வளோ வந்திருக்கு நமக்கு? 10,000 தேவ வருஷங்கள் வந்திருக்கு. மீதி 2,000 தேவ வருஷங்கள் எப்படி சேரும் என்றால், சந்தி காலம் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. அதாவது கிருதயுகம் முதல் யுகமாக 4,000 தேவ வருஷ காலம் கிருதயுகம் போகும். கிருதயுகத்தில் அந்த தர்ம தேவதைக்கு 4 கால் இருக்கும். கிருதயுகம் முடிஞ்சு அடுத்த யுகமானது, அதாவது தர்ம தேவதைக்கு 4 கால் இருக்குன்னா தர்மங்கள்லாம் பூரணமாக இருக்கும் கிருதயுகத்தில். கிருதயுகம் 4,000 தேவ வருஷ காலம் போகுமா? கிருதயுகம் முடிஞ்ச அப்புறம் அடுத்தது என்ன வரணும்? திரேதாயுகம் வரணும். ஆனால் சட்டுன்னு உடனே வராது. கிருதயுகத்தை பின்தொடர்ந்து அதுக்கு ஒரு பின்னாட்டு காலமாக மறுபடியும் கிருதயுகத்தினுடைய அப்பர சந்தி காலம், அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஒரு டிரான்சிஷன் பீரியட். கிருதயுகம் முடிஞ்சோடனே திடுதிடுப்புன்னு சட்டுன்னு திரேதாயுகம் வராது. கிருதயுகத்தினுடைய ஒரு பின்னாட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் சட்டுன்னு திரேதாயுகம் ஆரம்பிக்காது. திரேதாயுகத்தினுடைய ஒரு முன்னோடி காலம் ஒன்று இருக்கும். இதுக்கு தான் சந்தி காலம் அப்படின்னு பேர். கிருதயுகத்தினுடைய அப்பர சந்தி காலம், அந்த பின்னாட்டுகிற காலம் இருக்கலையோ அதுக்கு தான் அப்பர சந்தி அப்படின்னு பேர். அந்த அப்பர சந்தி காலம் முடிஞ்ச உடனே மறுபடியும் திரேதாயுகம் ஆரம்பிக்காது. அதுக்கு முன்னோடியாக ஒரு காலம், அதுக்கு பூர்வ சந்தின்னு பேர். பூர்வம்னா முன்தானே, அந்த முன்னோடி காலம் பூர்வ சந்தி காலம் ஒன்று இருக்கும். கிருதயுகம் 4,000 வருஷம். கிருதயுகம் முடிஞ்ச உடனே அதுக்கு ஒரு பின்னாட்டு காலம் ஒன்று வேணும் இல்லையா? அது எவ்வளவு காலம் போகும் அப்படின்னா 1/10. 4,000 வருஷம் கிருதயுகம் போயிடும், 1/10 400 வருஷம். 400 வருஷம் கிருதயுகத்தினுடைய அபர சந்தி காலம். 400 வருஷம் முடிஞ்சிடுமா? உடனே திரேதாயுகம் ஆரம்பிக்கப்படாது. ஏன்? அதுக்கு முன்னோடியாக ஒரு காலம் வந்து சேரணுமே, திரேதாயுகத்துக்கு பூர்வ சந்தி. சரி, அந்த பூர்வ சந்தி காலம் எவ்வளவு அப்படின்னா மறுபடியும் 1/10 தான். ஆனால் 1/10 எதினுடைய 1/10? திரேதாயுகத்தினுடைய 1/10. திரேதாயுகம் மொத்தம் எவ்வளோ வருஷம்? 3,000 வருஷம். அதில் 1/10 300 வருஷம். அப்போ எப்படி கணக்கு இருக்கும்? 4,000 வருஷம் கிருத்தயுகம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் அப்பர சந்தி 400 வருஷம் கிருத்தயுகம் போகும். அதுக்கப்புறம் உடனே திரேதாயுகம் ஆரம்பிக்காது, பூர்வ சந்தி, அது 300 வருஷம். 300 வருஷம் முடிஞ்ச அப்புறம் இப்போ தான் திரேதாயுகம் ஆரம்பிக்கும், அது 3,000 வருஷம். திரேதாயுகம் முடிஞ்சிடுமா? திரேதாயுகம் முடிஞ்ச உடனே அடுத்தது துவாபர யுகம்.
3000 வருஷம் முடிஞ்ச உடனே மறுபடியும் சட்டின துவாபர யுகம் ஆரம்பிக்காது. ஏன்? த்ரேதா யுகத்தினுடைய ஒரு பின்னாட்டு காலம், அது மறுபடியும் கொஞ்சம் பின்தொடர்ந்து வந்துட்டுருக்கும். த்ரேதா யுகம் அதுதான் அதனுடைய அப்பர சந்தி காலம். எவ்வளவு காலம் அது? 1/10. 3000 × 10 அப்படின்னா 300 வருஷம். இப்போ த்ரேதா யுகத்தினுடைய பின்னாட்டு காலம், அந்த அப்பர சந்தி காலம் முடிஞ்ச உடனேயே துவாபர யுகம் ஆரம்பிக்காது. துவாபர யுகத்தினுடைய ஒரு முன்னோடியாக அப்பர சந்தியை விட்டுட்டு இப்போ வந்து பூர்வ சந்தி, முன்னோடியானது பூர்வ சந்தி காலம். அந்த பூர்வ சந்தி காலம் மறுபடியும் 1/10. துவாபர யுகம் மொத்தம் 2000 வருஷமா, 1/10 200 வருஷம் பூர்வ சந்தி காலம். அப்புறம் துவாபர யுகம் 2000 வருஷம். அப்புறம் துவாபர யுகத்தினுடைய அப்பர சந்தி அது 200 வருஷம். அதுக்கப்புறம் கலியுகத்தினுடைய பூர்வ சந்தி 100 வருஷம். அப்புறம் 1000 வருஷம் கலியுகம். அதுக்கப்புறம் மறுபடியும் கடைசியில் 100 வருஷம் கலியுகத்தினுடைய அப்பர சந்தி காலம். ஆக நமக்கு என்ன கணக்கு வேணும்? இப்போது சதுர்யுகம் 4 யுகத்தையும் கூட்டினோமே என்றால் 12000 தேவ வருஷங்கள் வரணும். இதான நமக்கு வேண்டிய கணக்கு. அதில் 4000 வருஷம், 3000, 2000, 1000 அப்படின்னு கிருத்த திரேத்த துவாபர கலி அப்படின்னு கிரமத்தில் 4000, 3000, 2000, 1000 எல்லாத்தையும் கூட்டினோன்னா என்ன கிடைக்கும்? 10000 வருஷம் கிடைக்கும். நமக்கு வேண்டியதோ 12000. 12000 அந்த 2000 எப்படி கிடைக்கிறதுனா சந்தி காலத்தினால் கிடைக்கிறது. எப்படி சந்தி காலத்தினால 2000 கிடைக்கும் அப்படின்னா, இந்த சந்தி காலமானது 2 காலமாக, ஒன்று பூர்வ சந்தி, ஒன்று அப்பர சந்தி. அப்போ ஒவ்வொரு யுகத்துக்கும் முன்னும் பின்னும் சந்தி காலம் இருக்கும். சரி, எவ்வளவு காலம் அது அப்படின்னா, இந்த சந்தி காலமானது 1/10. பூர்வ சந்தியும் 1/10, அப்பர சந்தியும் 1/10. அப்போ என்னாகும்? மொத்த காலம் 4000, 3000, 2000, 1000 கூட்டினோமே என்றால் 10000 வருமா? இந்த 10000த்துக்கு மேலே இப்போ 2 சந்தி காலமா? 2 சந்தி காலமும் 1/10. அப்போ ஒவ்வொரு சந்தியை கூட்டினா என்ன கிடைக்கும்? 1000 வருஷம் அப்படின்னு கிடைக்கும். அப்போ 10000 மேலே ஒரு 1000 பூர்வ சந்தி காலம், அப்புறம் ஒரு 1000 அப்பர சந்தி காலம், எல்லாத்தையும் சேர்த்தோமே என்றால் 12000 தேவ வருஷங்கள் அப்படின்னு ஒரு சதுர்யுகத்தில் வந்து சேரும். மறுபடியும் இது ஒரு பேப்பரில் எழுதி பார்த்தா அது சுலபமாக வந்துடும். கிருத்தயுகம் ஆரம்பிக்கிறது, 4000 வருஷம் கிருத்தயுகம் போகும். 4000 வருஷம் போன உடனே அடுத்தது த்ரேதாயுகம் வரணும். சட்டுன்னு வராது. என்ன நடக்கும்? கிருத்தயுகத்துக்கு ஒரு பின்னாட்டுகிற காலம் இருக்கும். அதுதான் அப்பர சந்தி. பின்னாட்டுறது தானே அப்பறம் அப்படின்றது. பின்னாட்டும் என்ன என்ன காலம்? கிருத்தயுகம் பின்னாட்டி கொண்டே வரும். அது வரும்பொழுது என்னாகும்னா 1/10, 400 வருஷம் போகும். அதுக்கப்புறம் உடனே த்ரேதாயுகம் ஆரம்பிக்காது, முன்னோடியாக இருக்கும் த்ரேதாயுகத்துக்கு. அதுதான் பூர்வ சந்தி காலம், அது ஒரு 300 வருஷம் அப்படின்னு இந்த கணக்கு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆக ஒரு சதுர்யுகம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 12000 தேவ வருஷங்கள் அது கொண்டது தான் ஒரு சதுர்யுகம். இப்படி 1000 சதுர்யுகம் போனால் பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுது முடியும். அதுக்கப்புறம் அவாந்தர பிரளயம் அப்படின்றது முன்னாடி பார்த்ததை ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இது எல்லா கணக்குலேயும் வருஷம் சொல்லும் பொழுது தேவ வருஷம் தேவ வருஷம் அப்படின்னு தான் பார்த்துட்டுருக்கோம். 12000 தேவ வருஷம் அப்படின்னா மனுஷ வருஷம் எவ்வளவு? தேவர்களுக்கு இருக்கக்கூடிய நாள் இருக்கே அதுதான் நமக்கு ஒரு வருஷம். அப்போ நம்மளுடைய ஒரு வருஷம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். தேவர்களுடைய 360 நாள் சேர்ந்தால் அது ஒரு தேவ வருஷம். தேவர்களுடைய ஒரு வருஷத்தில் அவர்களுடைய 360 நாள் இருக்கும். அவர்களுடைய ஒரு நாள் தான் நம்மளுடைய வருஷமாச்சே. அப்போ என்ன கிடைக்கும்? தேவ வருஷம் அப்படின்றது 360 மனுஷ வருஷங்கள். அதனால தான் கலியுகத்தில் எவ்வளோ வருஷம்னு பார்த்தோம், 1000 வருஷம் கலியுகமாக. அதுக்கப்புறம் கலியுகத்துக்கு பூர்வ சந்தி காலம், அப்பர சந்தி காலம், 2 சந்தி காலம் இருக்கா? ரெண்டுமே 1/10 தானே. அப்போ என்ன ஆகும்? 1000 மேற்கொண்டு எதோட கூட்டணும், 100 மறுபடியும் 100, 100 மொத்தம் 1200 தேவ வருஷங்கள் கலியுகம். மனுஷ வருஷங்கள் எவ்வளவு அப்படின்னா இந்த எண்ணிக்கையை 360 பெருக்கணும். அதனால தான் நமக்கு பெருக்கணுன்னா என்ன கணக்கு வந்து சேரும், 1200 அதை வந்து 360 பெருக்கணும். பெருக்கினோமே என்றால் 428000 அப்படின்ற எண்ணிக்கை வந்து சேரும்.
இதுதான் நம்ம உபன்யாசங்கள்லாம் பிரசித்தமாக கேள்விப்படுற விஷயம். கலியுகத்தில் எவ்வளோ வருஷங்கள் இருக்குது, மனுஷ வருஷங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 428,000 மனுஷ வருஷங்கள் கலியுகத்தில் இருக்குது அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா. அந்த கணக்கு வந்து சேர்ந்த விதம் இது தான். 1200 தேவ வருஷங்கள் கலியுகத்தில், ஒரு தேவ வருஷம்ன்றது 360 மனுஷ வருஷம், ரெண்டுத்தையும் பெருத்துமே என்றால் 428,000 அப்படின்ற எண்ணிக்கை வந்து சேரும். ஆக ஒரு சத்துர்யுகத்தில் 12,000 தேவ வருஷங்கள் இருக்குது. இந்த சத்துர்யுகம் 1000 சத்துர்யுகம் கூடிற்று என்றால் பிரம்மாவினுடைய ஒரு கல்பகாலம் அப்படின்றது போய் சேரும். ஒரு சத்துர்யுகத்தில் 12,000 தேவ வருஷங்கள் எப்படி, அந்த கணக்கு என்னவென்றால், முதல்ல கிருத்தயுகம் 4,000 வருஷம், அதுக்கப்புறம் திரேதாயுகம் 3,000, துவாபரயுகம் 2,000, கலியுகம் 1,000 வருஷம், மொத்தமாக சேர்த்தா 10,000 வருஷம் வரும், தேவ வருஷங்கள் வரும். கிருத்தயுகம் 4,000 வருஷம் முடிஞ்ச உடனே அடுத்த யுகம் ஆரம்பிக்காது. கிருத்தயுகத்துக்கு அப்புறம் அபர சந்தி காலம், அதனுடைய ஒரு பின்தொடர்ச்சி, அது கொஞ்ச நாள் டிரான்சிஷன் பீரியட், கொஞ்ச நாள் போகும். எவ்வளவு நாள் போகும், 4,000 வருஷம் மொத்தம், பத்தில் ஒரு மடங்கு எடுத்துட்டோன்னா 400 வருஷம் போகும் கிருத்தயுகத்தினுடைய அப்பர சந்தி. கிருத்தயுகத்தினுடைய அப்பர சந்தி காலம் முடிஞ்ச உடனேயே திரேதாயுகமும் ஆரம்பிக்காது. திரேதாயுகத்துக்கு முன்னோடியான ஒரு காலம் கொஞ்சம் வேண்டியிருக்கு. அது எவ்வளவு காலம், அது 300 வருஷங்கள். ஏன்னா திரேதாயுகம் மொத்தம் 3,000, அதில் பத்தில் ஒரு மடங்கு 300, அப்போ 4,000 முதல்ல போனோம், அப்புறம் அப்பர சந்தி ஒரு 400 வருஷம், அதுக்கப்புறம் திரேதாயுகத்தினுடைய பூர்வ சந்தி 300, இவ்வளோ வருஷங்கள் போன அப்புறம்தான் இப்போ 3,000 வருஷம் திரேதாயுகம். திரேதாயுகம் முடிஞ்ச அப்புறம் மறுபடியும் அதுக்கு அப்பர சந்தி, அதுக்கப்புறம் துவாபர யுகத்தினுடைய பூர்வ சந்தி அப்படின்னு இந்த கணக்கில் பார்த்தோமே என்றால் மொத்தமாக 12,000 தேவ வருஷங்கள் ஒரு சத்துர்யுகத்தில் வந்து சேரும். நம்மளுடைய ஒரு வருஷம் அப்படின்றது தேவர்களுடைய ஒரு நாள் அப்படின்னு பார்த்தோம். ஆகையினால தேவ வருஷம் அப்படின்றதுக்குள்ள 360 மனுஷ வருஷங்கள் அடங்கி இருக்குது அப்படின்றதையும் பார்த்தோம். இப்போ நம்மளுடைய ஒரு வருஷம் தேவர்களுடைய ஒரு நாளாக, நம்மளுடைய ஒரு மாதம் இருக்கு இல்லையா, அதுதான் பித்ருக்களுடைய ஒரு நாள். ஆகையினால தான் இந்த மாதத்தினுடைய நடுவிலே அமாவாசையாக வரும். அந்த அமாவாசை அப்படின்றது தான் பித்ருக்களுடைய மத்தியான காலம். நம்மளுடைய 30 நாள் சேர்ந்தால் பித்ருக்களுக்கு ஒரு நாள், அது நம்மளுடைய ஒரு மாதமானது பித்ருக்களுக்கு ஒரு நாள். பித்ருக்களுடைய அந்த ஒரு நாள் நடுவிலே அந்த மத்தியான பொழுது இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுடைய அமாவாசை. அதனால தான் இந்த பிண்ட பித்ரு யக்ஞம் அப்படின்னு ஒரு யக்ஞம் இருக்குது வேதத்தில் சொல்லப்படுற யக்ஞம். அது வந்து அமாவாசியாயாம் அபராண்யே பிண்ட பித்ரு யக்ஞான சரந்தி அப்படின்னு வாக்கியம் இருக்குது. அந்த பிண்டபித்திரி யக்ஞத்தை அமாவாசையில் பண்ணணும், அதுவும் அமாவாசையினுடைய அபராணத்தில் மத்தியான காலத்தில் அந்த பிண்டபித்திரி யக்ஞத்தை பண்ணணும். இதான் நம்ம பொதுவாக ரொம்ப பிரசித்தமாக கேள்விப்படுற விஷயம். பித்திருக்களுக்கெல்லாம் இந்த குத்தப்ப காலம் அப்படின்னா அந்த மத்தியான பொழுது தான் ரொம்பவே உகந்தது அப்படின்னு அந்த விஷயம் இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஆகையினால் இவ்வாறாக இந்த சிருஷ்டி காலம்னா என்ன, பிரம்மாவினுடைய 100 வருஷங்கள் இருக்குது ஆயுசு, அதை வந்து நாளாக பிரிக்கணும். பகல் இரவு அப்படின்னு பிரித்தோன்னா பிரம்மாவினுடைய அந்த பகல், அதுக்கு தான் கல்பகாலம். அந்த கல்பகாலத்தில் ஒரு கல்பத்தில் 1,000 சதுர்யுகங்கள் இருக்கும். அந்த 1,000 சதுர்யுகங்களுக்குள்ள 14 மன்வந்தரங்கள் இருக்கும். ஒவ்வொரு மன்வந்தரமும் 71 சதுர்யுகம். சதுர்யுகம் அப்படின்னா என்ன, 12,000 தேவ வருஷங்கள் சேர்ந்தால் ஒரு சதுர்யுகம். எப்படி இந்த சேர்த்தி வருது அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச 4 யுகம், அதுபோ அதுக்கு மேலே சந்தி காலம் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஆகையினால் இப்போது இந்த பித்ருக்களுடைய அதாவது தேவர்களுடைய இந்த தேவ வருஷம் அப்படின்றதுக்குள்ள 360 மனுஷ வருஷங்கள் அடங்கியிருக்கு. அதே போல் பித்ருக்களுடைய ஒரு நாள் என்பது நமக்கு ஒரு மாதம். அந்த மாதத்தினுடைய மத்தியிலே வரக்கூடிய இந்த அமாவாசியா அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் பித்ருக்களுடைய மத்தியான காலம் என்று இவ்வாறாக இந்த கால விஷயத்தில் சில இதை அனுபவித்தோம். முன்பு சொன்னால் போலே இதெல்லாம் பிராயசாக திருப்புலாணி சுவாமி இடத்துல கேட்ட விஷயங்கள் தான். ஆகையினால் அவசியம் சுவாமி இடத்துல கிருத்தஜதையை தெரிவித்து கொள்ள வேண்டும். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.